கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான நாளிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுதாமே உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அந்த ஆண்டவர், யாக்கோபை கைவிடாத ஆண்டவர், இஸ்ரவேலை கைவிடாத ஆண்டவர், தாவீதை கைவிடாத ஆண்டவர், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களை கைவிடாதவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுதலையாக்க அவர் போதுமானவராகி இருக்கிறார். ஆகவே இந்த காலை பொழுதிலே ஒரு விசை அந்த நன்மை செய்கிற ஆண்டவரை நினைத்து பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஒரு விசை அந்த ஆண்டவரை நோக்கி, கைவிடாத தகப்பனை நோக்கி, அப்பா நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த ஆண்டவரை சற்று நேரம் நாங்கள் ஸ்தோத்தரிப்போமா. நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ராஜாமை துதிக்கிறோம் தகப்பனே, ஐயாவுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் ஐயா, நீர் ஆண்டவரே சர்வ ஞானம் உள்ளவர், எங்களை அறிந்தவர், எங்களை புரிந்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை கைவிடாத தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தாயாய் தன் பாலகனை மறப்பாலும், அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னேன் ஆண்டவரே. தகப்பனே, இஸ்ரவேலே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உங்களை கூட்டி சேர்த்தேன் என்று சொன்னவரே, இதோ உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஐயா, இந்த அருமையான காலை பொழுதிலும் உங்களுடைய சமூகத்திலே, உங்களுடைய சன்னிதானத்திலே அமர்வதற்கு நீர் எங்களுக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறீரே. நீர் எங்களை ஆண்டவரே தகப்பனை ஆசீர்வதித்திருக்கிறீரே. நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறபடியா ஐயா, உம்முடைய இரக்கங்கள் எப்பொழுதும் எங்கள் மேலாக இருக்கிறபடியா ஆண்டவரே, உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, எங்களை கைவிடாதபடிக்கு, எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஐயா தகப்பனே, ஐயா நீர் ஆண்டவரே தகப்பனே எங்களை கைதூக்கி எடுத்தபடியினா ஆண்டவரே, சாக்கடையிலும் குப்பையிலும் ஆண்டவரே தூசி தூசியிலும் அமர்ந்திருந்த எங்களை ஆண்டவரே, ஐயா தகப்பனே இந்த புழுதியிலே இருந்த எங்களை ஆண்டவரே, ஐயா நீர் கை தூக்கி எடுத்து ஆண்டவரே, ஐயா தகப்பனே எங்களை ஆண்டவரே உடைய பிள்ளையாக எங்களை சிங்காரித்தமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. இதோ ஆண்டவரே இந்த காலை பொழுதுல ஐயா உம்மை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிற, உம்மை துதிக்கிறதான உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கைவிடாதவராயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் கரம் நீட்டி ஆண்டவரே அவருடைய இருக்கங்களை ஆண்டவரே, அவருடைய நெருக்கடிகளை ஆண்டவரே அவர்களை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்வீராக அப்பா, உதவி செய்வீராக. எங்களுடைய கண்கள் யாவும் உண்மையே நோக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய கதங்கள் உமக்கு நேராக விரிக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் உமக்கு முன்பதாக ஐயா திறக்கப்பட்ட புஸ்தகத்தை போல இருப்பதாக, ஏனெனில் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆண்டவரை போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே, உடைய சன்னிதானம் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. ஐயா தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உள்ள மனதோடு உம்மை சோதரிக்கிறோம், உள்ள மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம், உடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா, உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வெறுமைகளை போக்குகிற ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா தகப்பனே வெற்றாந்தரைகளை ஆண்டவரே, ஐயா தகப்பனே செழிப்பான நிலங்களாய் மாற்றுகிறவரே, ஐயாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா தகப்பனே எங்கள் மேலாக ஐயா தகப்பனே உங்களுடைய மகிமை நிலநிடவள் அடுவரே வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வருவீராக, எங்கள் மத்தியில் வந்து இடைப்படுவீராக பரிசுத்தாவியானவரே. இதோ ஆண்டவரே உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பன் ஐயாவற்றாக உம்மால் கைவிடப்படாதவர்களா ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே உமக்குள்ளாக தரித்திருக்கும்படியாக ஐயா நீர் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக. இந்த காலை பொழுதுல உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம்.
உண்மையை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. நீர் மகிமை அடைவீராக, நீர் மகிமை அடைவீராக. தூதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே நீங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து தூதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே தூதிப்பே, உம்மை தூதிப்பே, மகிமை செலுத்தி தூதிப்பே, தூதிப்பே, உம்மை தூதிப்பே, கணமும் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கணமும் உமக்கே தேவா, உமக்கே கிருபைகள் என்னை பெருக செய்திரே ஸ்தோத்திரம், கரங்களால் அடைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம், கிருபைகள் என்னை பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உன்னுடைய கிருபைகள் கரங்களால் இதை அடைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம், துதியும் கணமும் எல்லாம் எல்லாம் தேவா, உமக்கே துதியும் கணமும் எல்லாம் இயேசுவே, உமக்கே தேவா, உமக்கே எனில் வந்த போதும் நீர் துடைத்தேன், எனக்கு அணைத்து காத்து கொண்டே, கண்ணே வந்த போதும் நீர் துடைத்தேன், கரங்களா என்னை அணைத்து காத்து கொண்டே, மகிமை கணமோமெல்லாம்மக்கே மகிமை, கணமோமெல்லாம் உமக்கே, ஒருவருக்கே தேவா, உமக்கே சோதனை எனில் வந்த போதும் நீர் காத்தே, வேதனை எனில் வந்த போது கிருபை தந்தே, சோதனை எனில் வந்த போதும் நீர் காத்தே, வேதனை வந்த போது கிருபை தந்தே, புகழும் கனமும் எல்லாம் புகழும் கணமும் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஒருவருக்கே சொல்லுகிறோம் ஐயா, புகழும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கணமும் எல்லாம் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை, கணமும் எல்லாம் மகிமை, கணமும் எல்லாம் இயேசுவே, உமக்கே தேவா, உம
உமோருவருக்கே மகிமை உண்டாவதாக, உமோருவருக்கே கனம் உண்டாவதாக, உமோருவருக்கே புகழ்ச்சி உண்டாவதாக, உமோருவருக்கே ஆராதனை உண்டாவதாக, உமோருவருக்கே ஆண்டவரே தகப்பனே அத்துதியும் புகழும் உண்டாவதாக. ஐயா நீர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பதாக முடங்கும் ஐயா, நாவுகள் யாவும் நீரே கர்த்தரின் உண்மையே அறிக்கையிலும், நீர் பரிசுத்தர் என்பதாக, நீர் உன்னதமான தேவன் என்பதாக, நீரே உயர்ந்த தேவன் என்பதாக, நீரே சமுத்திரங்களையும் ஆண்டவரே பூமி விசாலங்களையும் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்த தேவனாக, ஐயா நீரே அந்த புகழ்ச்சிக்குரிய ஐயா கர்த்தராக இருக்கிறபடியினால் உமையே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஐயா உலோகுவை பார்த்து நீங்க கேட்கலீங்க, நீ பூமி விசாலங்களை அளந்து பார்த்தாயோ, அவைகளை ஆராய்ந்து பார்த்தாயோ, அவைகள் பூமியின் ஆழங்களையும் அவைகளின் ஆழிகளையும் நீ ஆராய்ந்து பார்த்தாயோ என்று சொல்லி கர்த்தாவை நீ கேட்கிறீர் ஆண்டவரே. ஆபிராஜா நீ பூமி விசாலங்களை எல்லாம் அணித்து வைத்திருக்கிறவர் ஆண்டவரே, கடலின் சமுத்திரங்களின் ஆழியை எல்லாம் ஆண்டவரே ஆடிகளிலே உள்ளாவுகிற தேவனையா, ஆண்டவரே உமக்கு மறைவாய் இருக்கிறது ஒன்றுமில்லையே சுபே. ஐயா கண்ணீர் வந்த பொழுது ஆண்டவரே, வேதனை வந்த பொழுது கிருபை தந்தவர் நீர் ஆண்டவரே, உடைய கண்ணீர்களை துடைத்த ஆண்டவர், உடைய கலக்கங்களை ஆண்டவரே எங்களை விட்டு வெளியே அனுப்பினர் ஆண்டவரே, தகப்பனே தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிசாசு எங்களை ஆண்டவரை முடக்கிவிட நினைக்கிறான் ஆண்டவரே, சத்துரு எங்களை மேற்கொள்ள ஆண்டவரை ஆதிக்கம் செலுத்த எத்தனிக்கிறான் ஆண்டவரே. ஐயா தகப்பனே எங்களை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகையறுத்து எங்களை நோக்கி ஆண்டவரை காத்திரு ஆனால் கர்த்தருடைய கிருபையோ அவைகளிலிருந்து எங்களை தப்புவிக்கும்படியாக எங்களோடு கூட இருக்கிறதே. நீர் கிருபை அளிக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், சோதனைக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம் ஆவியானவரே, ஓ உமக்கு சோத்திரம் ராஜா, மகிமைக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், நாங்கள் ஆராதிக்கிறதவர் உயர்ந்தவராயிருக்கிறார், அவரே சிறந்த ஆண்டவர், அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை. ஆம் பிள்ளைகளே, ஆண்டவனுடைய ஜனங்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் உயர்ந்த அடைக்கலமட்டில் வைக்கப்படுகிறார்கள். காரணம் அவர் ஒருவரே சிறந்தவராயிருக்கிறபடியா, அவர் ஒருவரே உயர்ந்தவராயிருக்கிறபடியா, அவருடைய மேன்மைகள் உயர்ந்ததாயிருக்கிறபடியா, அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்றபடியா, உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி அவரோடு கூட உன்னதத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது தகும், ஆண்டவரை ஆராதிப்பது தகும், ஆண்டவரை நமஸ்கரிப்பது தகும். நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய கால்கள் முடக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துவோம் என்றார் அந்த கர்த்தருடைய கிருபை எங்களை அப்படியே சூழ்ந்து எங்களை அப்படியே நிழலிடுகிறதாக இருக்கிறது. ஆமாவியானவரே உமக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறோம், தகப்பனே உமக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறோம், தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்கள் மேலாக நிழலிடுகிறவராய் இருக்கிறேன், காரணம் ஆண்டவரே ஐயா தகப்பனே எங்களுடைய நிலைமை நீர் அறிந்திருக்கிறபடியா, எங்களை விடுதலையாக்குவதற்கு உங்களால் மாத்திரமாகும் என்று ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. கற்றாம இல்லை என்றால் எங்களுக்கு விடுதலை எங்கே இருந்து வருவார் ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்பு எங்கே இருந்து வரும் ஐயா ஆண்டவரே, அது இடத்திலிருந்து மாத்திரம் அல்லவா ஐயா தகப்பனே. சோதரித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இந்த காலை பொழுதுல, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ நீர் இடைப்படுவீராக, நீர் இடைப்படுவீராக, உடைய கிருபை இடைப்படுவதாக, உடைய இரக்கங்கள் இடைப்படுவதாக ராஜா, உடைய மகிமையும் உடைய மகத்துவங்களும் உடைய மாட்சிமையும் ஆண்டவரே, உடைய வல்லமையும் ஆண்டவரே எங்கள் மத்தியில இடைப்படுவதாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா,
ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, உன்னுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிஜமானனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா எஜமானனாகிய கர்த்தர் எங்களுடைய சரீரங்களுக்கும் இந்த பூமி அனைத்துக்கும் எஜமானனாகிய கர்த்தர் நீர் கூட இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவர, நன்றி ஐயா, நன்றி. விசேஷமாக இந்த காலை படத்துல ஒரு விசை கர்த்தருடைய சன்னிதானத்திலே, ஒரு விசை தேசத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்கு எங்களுடைய தேசத்திலே தடையாயிருக்கிற காரியங்களையும் தடையாயிருக்கிற நபர்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒரு விசை நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோமா. தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள், கிறிஸ்தவருக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பி, சபைகளுக்கு விரோதமாய் எழும்பி, சபைகளை அழித்து விட வேண்டும், சபைகளை இல்லாது செய்ய வேண்டும், சபைகளை ஒடுக்கிவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோமா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் வருகிறவர்கள், அவர்கள் ஒரு நாளும் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுதாரணமாய் நாங்கள் கண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் பாவம் செய்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு துன்புறுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் வளருகிறதா இருக்கிறது. உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் வளருகிறதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புப்படுத்தி நாங்கள் ஜபம் செய்வோமா. ஆண்டவரே, தேவ ராஜ்யம் வளருவதற்கு தடையா இருக்கிற காரணிகள் எது? தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்கு தடையா இருக்கிற நபர்கள் யார் ஆண்டவரே? அவர்கள் எல்லாரையும் மன்னித்து ஆண்டவரே ஒரு விசை எங்களுடைய தேசத்துல, ஐயா எங்களுடைய தேசத்துல ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஐயா விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கெஞ்சுவோம். இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, ஐயா தேவ ராஜ்யம், தேவனுடைய ஆண்டவரே தகப்பனே நாமம் எங்களுடைய தேசத்துல வளர ஆண்டவரே பிரசித்தப்பட முடியாதபடிக்கு, ஐயா இந்த பூமியில ஐயா தகப்பனே எங்களுடைய தேவனுடைய நாமம் ஆண்டவரை தூஷிக்கப்படத்தக்கதாய், ஆண்டவரை தேவ ராஜ்யத்தை கெடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரே தகப்பனே நாசமாக்க ஐயா திட்டமிட்டு கொண்டிருக்கிற நபர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சிந்தனைகள் ஆண்டவரே, ஐயா அவருடைய எண்ணங்கள் ஆண்டவரே, ஐயா தகப்பனே நீ ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஐயா அவருடைய எண்ணங்களை நிர்மூலமாக்குவீராக, அவருடைய எண்ணங்களை அவருடைய சிந்தனைகளை நிர்மூலமாக்குவீராக, அவருடைய எண்ணங்களை ஆண்டவரே தகப்பனே தாழுமாறாக்குவீராக, ஐயா அவர்களுடைய எண்ணங்களை எடுத்து போடுவீராக, ஐயா அவருடைய மனதில் இருந்தே அதை அகற்றி எரிந்து விடுவீராக என்று சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா உடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு நேரத்தில் ஜெபம் செய்ய உங்களுக்கு தெரிந்த நபர்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க, பெயர் பெயராக ஒப்புக்கொடுங்க. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு அவர்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். முள்ளில் உதைக்கிறது உனக்கு நல்லதோ என்று பவுலை பார்த்து, சவுலை பார்த்து கேட்ட ஆண்டவர் இறுதியிலே அந்த சவுல் பவுலாக மாறினதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் செய்த ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே ஜெபம் செய்வோம். அந்த காரியத்தை கர்த்தருடைய கருத்திலே ஒப்புக்கொடுத்து உலகத்தின் ஆழத்திலிருந்து ஐயா நீர் உதவி செய்யும். ஐயா இலங்கை தேசத்துல, ஐயா இலங்கை தேசத்துல உடைய சபை வளருவதற்கு தடையாயிருக்கிறதை நீர் அப்புறப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபம் செய்வோம். அப்பா அதை நாட்கள்
செய்தியை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தாமே எனக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக மாபெரும் தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் இந்த வார்த்தைகளுக்கு கூட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதாக. நாங்கள் இந்த பூமியிலே வாழுவதின் நோக்கம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த கிருபை அனுபவிக்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழ்வதின் நோக்கம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான். உங்களுக்கு மேலாகவும் எனக்கு மேலாகவும் கர்த்தர் போட்டிருக்கிறதான பெரிதான ஒரு பாரம் சுமை என்னவென்றால்,
நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக இந்த பூமியிலே வாழ்கிறேனா, மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் இருக்கிறேனா, இந்த பூமிக்கு வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு உப்பாக நான் செயல்படுகிறேனா என்பதை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு முரணாய் அல்லது கர்த்தருடைய திட்டங்களுக்கு மாறாய் செயல்படுவதை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக அல்லது கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதான விருப்பங்களுக்கு மாறாக செயல்படுவதை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. மனுஷன் எதையெல்லாம் அவன் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் எதையெல்லாம் அவன் மேற்கொள்வதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறானோ அல்லது அவன் சித்தம் கொண்டவனாய் இருக்கிறானோ அதையெல்லாம் தகர்த்து போடுவதற்கு கர்த்தரால் ஆகும் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. சில வேளைகள் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக நாங்கள் செயல்படும் பொழுது, தேவனுடைய திட்டத்தை தாண்டி போய் அல்லது தேவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக நாங்கள் செயல்படும் பொழுது, சில வேளைகளில் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற காரியங்களை தாறுமாறாக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அதை அப்படியே முறியடித்து விடுகிறவராய் இருக்கிறார். காரணம் வேறு எதுவுமே இல்லை, எங்கள் மேல் வைத்த அன்பு. ஏனெனில் நான் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக செயல்படும் பொழுது, என்னுடைய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்த எத்தனைக்கும் பொழுது, சில நேரங்களிலே அது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு ஆபத்துக்கு முகம் கொடுக்கும்படியாக அல்லது பெரிதான ஒரு தாக்கத்தை அல்லது அதாவது நன்மையான தாக்கத்தை அல்ல தீமையான ஒரு தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செலுத்துகிறதா இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே தீங்கு நடப்பதற்கு விருப்பம் அற்றவராய் அவர் என்ன செய்கிறார், என்னுடைய திட்டங்களை அவர் நிர்மூலமாக்கவும் என்னுடைய திட்டங்களை அப்படியே இல்லாது செய்து விடவும் அவருடைய திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாக கர்த்தர் என்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆதியாம் புத்தகம் 11 அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளின் தலைப்பு என்னவென்றால், செய்திக்கான தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், மொழிகளின் தோற்றம். நாங்கள் பேசுகிற மொழிகளின் தோற்றம் எப்படிப்பட்டது அல்லது எப்பொழுது நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறதான மொழிகளின் ஆரம்பம் எப்பொழுதிலிருந்து இடம்பெற்றது அல்லது எப்பொழுது இடம்பெற்றது, எப்பொழுது தோற்றம் பெற்றது, எந்த சூழ்நிலையில் தோற்றம் பெற்றது, யார் அதை உருவாக்கினவர் என்கிற காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகள் கூட உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆதியாம் புத்தகம் 11 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். அதாவது நோவா மூலமாக பேலையிலிருந்து வெளியே வந்ததான சேம், ஹாம், யாப்பேத் மூலமாக பிறந்தான பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒரே மொழியை பேசுகிறவர்கள். ஏன்னா வேற்று மொழிகளை பேசுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. காரணம் இவர்கள் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு மத்தியிலே அவர்கள் பேசின ஒரு பாஷை இருந்தது. அது என்ன பாஷை என்று எங்களுக்கு தெரியாது. எபிரேய பாஷை பேசினார்களா அல்லது வேற ஏதாவது மொழிகளை பேசினார்களா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம்தான், இந்த எபிரேய பாஷை கூட, இந்த எபிரேய மொழி கூட ஆபிரகாமுக்கு பின்பதாக வந்ததான ஒரு மொழியாக கணிப்பிடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆப்பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவன் அவருடைய சமூகத்திலே இந்த ஜனங்கள் எல்லாருமே ஒரே மொழியை பேசுகிறவர்களாக இருக்கையில், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆரம்ப காலத்திலே ஆதாமோடு கர்த்தர் எந்த மொழியில் தொடர்பு கொண்டார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் பேசின காரியங்கள் ஆதி மனுஷனுக்கு விளங்கி இருக்கிறது, ஆதாமுக்கு விளங்கி இருக்கிறது, ஏவாளுக்கு விளங்கி இருக்கிறது. அதே போல நோவாவுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டு இருக்கிறது. கர்த்தர் அந்தந்த காலகட்டத்திலே யார் யாரோடு என்னென்ன மொழியில் பேச வேண்டுமோ, கர்த்தர் பேசின மொழியும் மனுஷர்கள் பேசுகிற மொழியும் பாஷையும்
எல்லாமே விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார். அவர்களுடைய தொடர்பாடல் மிகவும் அருமையானதாக இருந்திருக்கிறது. ஒரு பாஷைதான் பேசியிருக்கிறார்கள். அதே போல பேழைக்கு பின்பதாக பேழையிலிருந்து வெளியே வந்ததான இந்த ஜனங்களும் வேறு வேறு திசைகளிலே அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரே குடும்பமாக இருந்தபடியினால், ஒரே சகோதரங்களாக உறவாக இருந்தபடியினால் அவர்களுக்கு ஒரே பாஷை இருந்தது. இந்த இடத்துல பார்க்கிற பூமி எங்கும் ஒரே பாஷையும் பூமி ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமியில் வேற ஜனங்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை, நோவாவுடைய குடும்பத்தினரை தவிர. அப்படி என்றால் இந்த 11 அதிகார சம்பவம் இடம்பெறும் பொழுது பூமியிலே அநேக ஜனங்கள் தோன்றி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது நோவாவுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து, அவருடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பிறந்து, ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டம் இந்த பூமி முழுவதிலும் பரம்பி இருக்கிறதாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது நோவா பேழையிலிருந்து வந்த உடனே இடம்பெற்றதான சம்பவம் கிடையாது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அநேக ஜனங்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரே பாஷையும் ஒரே பேச்சு வழக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாக அவர்கள் எண்ணம் கொள்ளுகிறார்கள். என்னவென்றால் 2வது வசனம், அதாவது கிழக்கு திசையாக அவர்கள் பிரயாணப்பட்டு, ஏனெனில் பேழையானது வந்து தங்கினதான ஸ்தானம்தான் பேழை வந்து தங்கினதான ஸ்தானம் மலை பிரதேசமாக இருந்தபடியினால் அவர்கள் மலை பிரதேசத்திலிருந்து இறங்கி வந்து அவர்கள் அப்படியே சமபூமியை நோக்கி நகர்கிறவர்களாக இருக்கிறார்கள். சமபூமியை நோக்கி நகர்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சம மலை பிரதேசத்திலிருந்து படிப்படியாக அவர்கள் குடும்பங்கள் வளர வளர வளர, ஜனத்தொகை பெருக பெருக, அவர்கள் சமபூமியை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்களாக சினேயார் தேசத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். சினேயார் தேசமானது சமபூமியான பிரதேசமாய் இருந்தபடியினால் அவர்கள் குடியிருப்புக்கு நல்லது என்று சொல்லி, கிழக்கே அதாவது அண்மை காலத்தில் அல்லது நிகழ்கால ஈராக், ஈரான், சவுதி அரேபியா போன்றதான நாடுகள் இருக்கிறதான அந்த பிரதேசத்தை நாங்கள் சொல்லுவோம், பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று சொல்வோம், நினிவே இருக்கிறதான ஏரியா அசிரியா சாம்ராஜ்யம் என்று சொல்வோம், அந்த பகுதியை நோக்கி அவர்கள் மெதுவாக மெதுவாக நகர்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நகர்ந்து அந்த பகுதிகள் சமபூமியாய் இருப்பதை அவர்கள் கண்டு அந்த ஸ்தானத்தை அவர்கள் குடியிருப்புக்கு நலமான பிரதேசமாக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். வாசிப்போம் தொடர்ந்து 3வது வசனம், அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் செங்கல் அறுத்து ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அதாவது இந்த ஜனங்களுடைய அறிவு மட்டம் வளர தொடங்குகிறது, அவர்களுடைய சிந்திக்கும் ஆற்றல் வளர தொடங்குகிறது. அவர்கள் சமபூமியை கண்டு அவர்கள் அங்கே வந்த பொழுது அவர்களுடைய தொழில்நுட்ப முறைகள் மாற்றம் அடைகிறது. அவர்கள் இதுவரைக்கும் மலை பிரதேசங்களில் இருக்கிற பொழுது அவர்கள் நன்றாக கருங்கல்லை பயன்படுத்தினார்கள். வீடு அமைப்பதற்கோ அல்லது தங்களுடைய காரியங்களை செய்து கொள்வதற்கு கற்களை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். அந்த கற்கள் கருங்கற்களில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கி சமபூமியான பிரதேசங்களுக்கு வரும் பொழுது அந்த கற்பாறைகள் இல்லாத பட்சத்திலே அவர்கள் அந்த ஸ்தானத்தில் தங்களுக்கு கிடைக்கிறதான மூலப்பொருட்களை வைத்து தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்து இப்பொழுது யோசிக்கிறார்கள், ரைட், இனிமேல் எங்களுக்கு கருங்கற்கள் கிடையாது, இப்பொழுது களிமண் இருக்கிறது, ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் செங்கல் சுடுவோம். கருங்கல்லுக்கு பதிலாக இப்பொழுது இந்த பிரதேசத்தில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, எங்களுடைய சூழ்நிலையை, எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு போவதற்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கற்களுக்கு பதிலாக செங்கற்களை சுட்டு அவைகளை பயன்படுத்தி எங்களுடைய அன்றாட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வோம். வீடு கட்டுகிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது வடிகால் அமைப்புகளை செய்கிறதான காரியங்களாக இருக்கலாம், அல்லது கோட்டை கட்டுகிற காரியங்களாக, எது வேண்டும் என்றாலும் தங்களுக்கு தேவையான காரியத்தை செய்து கொள்வதற்கு கற்களை பயன்படுத்தினதான ஜனங்கள் இப்பொழுது சமத்தரை பிரதேசத்திலே செங்கற்களை பயன்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். வாசிப்போம் தொடர்ந்து, செங்கல்லும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் நாம் பூமியின் மீதும் சிதறி போகாதபடிக்கு
விண்பதாக அவர்கள் சிந்திக்கிறார்கள், இப்பொழுது செங்கல் இருக்கிறது, நிலக்கீழும் இருக்கிறது சாந்துக்கு பதிலாக. பின்பு சில காலம் சென்ற பின்பு அவர்கள் சிந்திக்கிறார்கள், நாங்கள் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி அதாவது தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், தாங்கள் எல்லாரும் ஒரே பாஷைக்காரராக, ஒரே பாஷையை பேசுகிறவர்களாக, ஒரே சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வருகிறார்கள். என்னவென்றால், வானத்தை அளாவுகிற உயரத்துக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோ, எங்களுக்கென்று ஒரு நகரத்தை கட்டுவோ, நாங்கள் பூமியில் எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே ஸ்தானத்தில் வாசம் செய்வோம். எங்களுக்குள்ளாக நாங்கள் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம், ஒரே சகோதரர்களாய் இருக்கிறோம், ஒரே தகப்பனுடைய வழியாய் வந்த பரம்பரை நேராக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பூமியில் எங்கும் சிதறி போய்விடக் கூடாது. ஆகவே வானத்தை அளாவும் உயரத்துக்கு நாங்கள் ஒரு கோபுரத்தை கட்டினால், சில வேளைகளில் நாங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு தூர தேசங்களுக்கு போனால் அந்த கோபுரம் கண்களுக்கு படும் வரைக்கும், அல்லது அந்த கோபுரம் கண்களிலே தெரியப்படும் வரைக்கும் நாங்கள் கடந்து போய் நடந்து போய் அதற்கு பின்பதாக தென்படாத பட்சத்திலே நாங்கள் அங்கே இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, அதற்கு பின்பதாக அதாவது நாங்கள் அதற்கு அங்காலே கடந்து போகாதவர்களாக, அந்த கோபுரம் எங்களுடைய கண்களுக்கு தெரியும் வரைக்குமான தூரம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை முறைமைகளும், எங்களுடைய நடைமுறைகளும், எங்களுடைய வியாபாரங்களும், எங்களுடைய தொழில்களும், எங்களுடைய பயிற்சிகளும், எங்களுடைய நடைமுறை காரியங்களும் எல்லாம் அதற்குள்ளாகவே இடம்பெற வேண்டும். ஆகவே அந்த கோபுரம் எங்களுக்கு பெரிதான ஒரு உதவியாக இருக்கும். நாங்கள் எங்கும் வேறு திசையிலே பயணித்து விட மாட்டோம். அதாவது நாங்கள் திசை மாறி சென்று விட மாட்டோம். அதாவது நாங்கள் தூர தேசத்துக்கு போனாலும் கூட அந்த கோபுரம் தெரியும் வரைக்கும் நாங்கள் கடந்து சென்றால் மறுபடியும் திரும்பி வந்து விடலாம். நாங்கள் வேறு நாடுகளுக்குள்ள வேறு பூமியின் வேறு பிரதேசங்களுக்கு போய் நாங்கள் திசை மாறினவர்களாக தடுமாறுகிறவர்களாக இருந்து விட மாட்டோம். அதற்காக ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அதற்காக எங்களுடைய பெயர் பெரும்படைக்கும். இந்த இடத்துல மிகவும் முக்கியமான காரியம் தான், நமக்கு ஒரு பெயரை உண்டாக்குவோம். நமக்கு ஒரு பெயர் உண்டாக்கத்தக்கதாக, நம்முடைய பெயரை ஒரு பெருமைப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஒரு நகரத்தை கட்டுவோம் என்கிறதான ஒரு யோசனை அவர்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. இந்த யோசனை நல்லதா, சிறந்த யோசனையா? என்ன பிரச்சனை இந்த யோசனையில்? சிறந்த ஒரு யோசனை தானே என்று நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் வாழ்ந்தால் என்ன, ஒரே பிரதேசத்தில் இருந்தால் என்ன, ஒரு கோபுரத்தை கட்டி பேருண்டாக்கி நாங்கள் பூமி எங்கு பறந்து போகாதபடிக்கு ஒரே இடத்தில் எங்களுக்கு கண்ணுக்கு எட்டினதான தூரம் வரைக்கும் சென்று நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்தால் என்ன என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் யோசிக்கலாம். பார்ப்போம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி. அவர்கள் அப்படி சிந்தித்தது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்காக கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தர் மனுஷன் என்ன செய்கிறார், மனுஷன் என்னத்தை கட்டப்போகிறான், அவனுடைய யோசனைகள் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்காக கர்த்தர் இறங்குகிறாராம். இறங்கின கர்த்தர் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் இதோ ஜனங்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரே பாஷைதான் இருக்கிறது. அதுவும் இந்த கோபுரத்தை கட்டுவதற்கும் நகரத்தை கட்டுவதற்கும் ஆரம்பித்தும் விட்டார்கள். இப்போது அதாவது நாங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து விடுவோம் என்கிறதான எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஒரே பாஷை, ஒரே சிந்தனை, ஒரு மனப்பான்மை, ஒரே ஜனக்கூட்டம், ஒரே இடத்தில் வசிக்கிறார்கள்,
அவர்கள் செய்கிறது எல்லாரும் ஒரே தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் செய்ய நினைத்ததை தடுப்பதற்கு ஒருவனும் இல்லை, ஒருவரும் இல்லை. நாங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதாவது இப்படியாக ஒரு காரியம் இருக்கிறது, மனுஷர்களாக ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து செய்வதற்கு ஆரம்பித்து விட்டால் அதை தடுப்பதற்கு ஒருவனுக்கும் முடியாது. அதை தடுப்பதற்கு ஒருவனும் முடியாது. ஒரு மனப்பான்மை இல்லை என்றால் அந்த காரியம் நடக்காது. ஆனால் இரண்டு மூன்று பேரும் நான்கு ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு மனப்பாட்டோடு ஒரே நோக்கத்தோடு செயல்படும் பொழுது அவர்கள் செயல்படுகிறதான நோக்கம் நிச்சயமாகவே நிறைவேறுவதாக இருக்கிறது. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் இருவர் மூவராக சேர்ந்து ஒரே மனப்பான்மை உள்ளவர்களாக ஒரு திட்டத்தை ஒரே உற்சாகத்துடன் ஒரே முயற்சியுடன் அல்ல ஒரே அர்ப்பணிப்போடு நாங்கள் செயல்படும் பொழுது அதை சாதித்து விடலாம். இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த ஒருமனப்பான்மை இல்லாமையினால்தான் காரியங்கள் வாய்ப்பதில்லை, காரியங்கள் வாய்ப்பதில்லை. சபையிலும் சரி, ஊழியங்களிலும் சரி, சபைகளுக்கு இடையிலும் சரி, அல்லது வேறு தொழில் காரியங்களிலும் சரி, வியாபார காரியங்களிலும் சரி, குடும்பத்திலும் சரி, இந்த ஒருமனப்பான்மை இல்லாத பொழுது அங்கே பிரச்சனைகள் தோன்றும். ஒரு திசையிலே பிரயாணிக்க முடியாது. கர்த்தர் அதை நன்கு அறிந்தார். இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரே பாஷையாக இருக்கிறார்கள், பாஷை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய யோசனை எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது, யாருக்கும் வேற்று யோசனை இல்லை. அவருடைய திட்டம், அவர்கள் யாவரும் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிற காரியம் அவர்கள் நன்றாக யோசித்து திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஆகவே அதற்கு முழு முயற்சியாக இவர்கள் செய்வதற்கும் தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள், இதை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது என்பதாக. நிச்சயமாக அதை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது, தேவனை தவிர, கர்த்தரை தவிர. இன்றைக்கு அநேக நேரங்களிலே எங்களுடைய திட்டங்களை முறியடிக்க ஒருவருக்கும் முடியாது என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நான் நினைச்சதை சாதித்து விடுவேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் யாருக்கும் முடியாவிட்டாலும், ஒருவருக்கும் முடியாவிட்டாலும், கர்த்தருக்கு முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சில வேளைகளில் கர்த்தர் எங்களுடைய அகங்காரத்தின் நிமித்தமாக எங்களுடைய திட்டங்களை தாறுமாறாக்கி விடுகிறவராகவும் இருக்கிறார் என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்திலே பார்க்கிறோம், இவர்களுடைய திட்டங்கள் யோசனைகள் எல்லாம் சிறந்ததாய் இருக்கிறது, அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இதை செய்து முடித்து விடுவார்கள். ஆகவே அவர் சொல்லுகிறார், வாசிப்போம் தொடர்ந்து, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாத படிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அதாவது அவர்கள் எல்லாரும் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரே திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரே யோசனை உள்ளவர்களாக ஒரு மனப்பாட்டின் ஆவியிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எங்களை திட்டத்தை தடுத்து நிற்க ஒருவனுக்கு முடியாது என்கிறதான மமதையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரே இடத்தில் வசிப்போம் என்கிற யோசனையிலே இருக்கிறார்கள். ஆகவே நான் போய் ஒருவர் பேசுவதை இன்னொருவர் அறியாதபடிக்கு அவர்களுடைய பாஷையை நான் தாறுமாறாக்குகிறேன் என்று சொல்லி கத்த தன் இருதயத்திலே நினைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரே பாஷை இருப்பது பிரச்சனையா? ஜனங்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் வசிப்பது பிரச்சனையா? ஒரே திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணித்து செயல்படுவது பிரச்சனையா? சில வேளைகளில் நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தர் இந்த பாஷைகளை தாறுமாறாக்கினபடியினால் தானே உலகத்துக்கே ஒரே பாஷை இருந்தால் எவ்வளவு நல்லது. பாருங்கள், இன்றைக்கு பாஷைகள் அநேகம் பிரிந்திருக்கிறபடியினால் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே இனப்பிரச்சனை, மொழி பிரச்சனை. அவர்கள் பேசுவது தமிழர்களுக்கு விளங்குவதில்லை, தமிழர்கள் பேசுவது சிங்களவர்களுக்கு பெரிய விளங்கவில்லை. ஒவ்வொரு நாடுகளிலும் பாருங்கள், மொழிகளுக்கு இடையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. இந்தியாவை எடுத்தால் இந்தி மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் பிரச்சனை, கேரள பாஷை வேறு இருக்கிறதானே, எல்லா மொழிகளும் வேறு, ஒவ்வொரு பாஷைக்காரரும் இருக்கிறபடியினால் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரே பாஷை இருந்தா, எல்லாரும் ஒரே இடத்தில் இருந்திருந்தா, அப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லையே.
நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம், இலங்கையில் நடந்ததான் இந்த 30 வருட கால யுத்தங்களுக்கு காரணமே கர்த்தர் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஏனெனில் ஒரே மொழி இருந்திருந்தால் இந்த மொழிகளுக்கு இடையில் பிரச்சனை வந்து நாங்கள் இப்படியாக பிளவுபட்டு அடிபடிப்படுவதற்கான சூழ்நிலை வந்திருக்காதே. நிலத்துக்காக போராடி நாங்கள் போராட வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்காதே. இது எங்களுடைய பிரதேசம், இது எங்களுடைய தேசம், இந்திய தேசம், இது எங்களுடைய எல்லை. சீனர்கள் அது எங்களுடைய எல்லை, பாகிஸ்தானியர் இங்க இந்த பக்க புறத்திலிருந்து இது எங்களுடைய எல்லை என்று பாருங்கள். நாடுகளுக்கு இடையில் எவ்வளவு சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கிறது. வேறு வேறு மொழிகளை பேசுவதனால் அல்லவா? எல்லாருக்கும் ஒரே மொழி இருந்திருந்தால் என்ன பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம். ஏன் கடவுள் இந்த மொழிகளை அவர் தாறுமாறாக்க வேண்டும்? அதாவது இந்த இடத்துல இந்த தாறுமாறாக்கினார் என்கிறதை என்ன காரியம் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் பேசுவது இன்னொருவர் பேசாத படிக்கு, அறியாத படிக்கு, இந்த இடத்தில் தான் கர்த்தர் புதிய மொழிகளை உருவாக்குகிறார். புதிய புதிய மொழிகளை, பாஷைகளை கர்த்தர் உருவாக்குகிறார். இதுவரைக்கும் ஒரே மொழி இருந்தது. ஏன் இந்த மொழி என்பது என்ன? இந்த மொழி என்பது எவ்வளவு முக்கியமானது? இந்த பாஷை என்பது எவ்வளவு முக்கியமானது? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்ன மொழியில் நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த மொழியில் தான் நீங்கள் சிந்திப்பீர்கள். நீங்கள் அதாவது உங்களுக்கு சொல்வோம், நாங்கள் சொல்வோம் இந்த தாய்மொழி என்று சொல்வோம், தாய்மொழி என்று சொல்வோம். நீங்கள் சில வேளை நன்றாக சிங்களம் தெரிந்தவராக இருக்கலாம், சிங்கள மொழியை பாஷையை தெரிந்தவர்களாக இருக்கலாம், ஆங்கில மொழியை தெரிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த டொய்ச் மொழியாக இருக்கலாம், அல்லது இந்தி பாஷையாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், கேரள பாஷைகளாக இருக்கலாம். நீங்கள் எந்த மொழியை தெரிந்தவராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், அநேக மொழிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சிந்திக்கும் பொழுது எந்த மொழியில் சிந்திக்கிறீர்கள்? யாராவது ஒருத்தர் வேறு பாஷையிலே உங்களிடத்தில் பேசும் பொழுது, ஏதாவது காரியத்தை கேட்கும் பொழுது, கேள்வியை கேட்கும் பொழுது, உங்களுடைய மனதிலே அல்லது உங்களுடைய மூளையிலே நீங்கள் எந்த பாஷையிலே சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பெரும்பாலும் தாய்மொழியிலே தான் நீங்கள் சிந்திப்பீர்கள். எனக்கு சிங்களம் நன்றாக தெரிந்ததுக்கு, சிங்கள பாஷை நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட சிங்களத்தில் ஏதாவது கேள்விகளை என்னிடத்தில் கேட்கும் பொழுது, நான் யோசிக்கும் பொழுது, நான் தமிழ் பாஷை, என்னுடைய தாய்மொழியாகி தமிழ் பாஷையிலே தான் நான் சிந்திக்கிறவனாயிருப்பேன். எல்லாருக்கும் அப்படிதான். ஆங்கில பாஷை என்றால் தாய்மொழி அவனுக்கு சிறந்த பிறந்த குழந்தை பிறந்த சிறிய வயதிலிருந்தே அவன் ஆங்கில மொழிக்கு பழக்கப்பட்டவனாக, பயிற்றுவிக்கப்பட்டவனாக அவனுடைய தாய்மொழி ஆங்கிலமாக இருந்தால், நாங்கள் சிங்களத்திலே பேசினாலும் தமிழிலே பேசினாலும் அவன் சிந்திக்கும் போது ஆங்கில மொழியிலே தான் அவன் சிந்திப்பான். அது இயல்பாக கர்த்தர் வைத்திருக்கிற காரியம். அது மாத்திரமல்லாமல் இந்த மொழி அநேக பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது, அநேக பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, ஒரு மனுஷனை சிந்திக்க வைக்கிறது. மொழிகள் அநேகம் இருக்கும் பொழுது, மொழிகள் அநேகமாக அவனுடைய மூளைக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவன் வேறு வேறு மொழிகளிலே அநேக அநேக காரியங்களை, மாற்று காரியங்களை அவன் சிந்திக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய மூளையானது தொழிற்பட ஆரம்பிக்கிறது, தொழிற்பட ஆரம்பிக்கிறது, சிந்திக்க ஆரம்பிக்கிறது, புதிய காரியங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறது. ஓரிடத்தில் இருக்கிறது பிரச்சனையா என்று கேட்பீர்கள் என்றால், ஆம், அது பிரச்சனைதான். சுகாதார பிரச்சனை. எல்லாரும் ஒரே இடத்தில் வாழ்ந்தால், எல்லாரும் ஒரே இடத்தில் கூட்டமாக இருந்தால், யோசித்து பாருங்கள், சுகாதார ரீதியாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சூழல் அசுத்தம் அடைகிறதான காரியங்கள் எப்படியாக இடம்பெறும் என்று யோசித்து பாருங்கள். ஒருவர் சுவாசிக்கிறதே இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவன் சுதந்திரமாக சுவாசிக்க முடியாது, சுதந்திரமாக அவன் குளித்து நீராடி இருக்க முடியாது. ஏன்னா மற்றவனுக்கு அது இடையூறாக இருக்கும். சுகாதார ரீதியிலே நோய் தொற்றுக்கள் வரும் பொழுது, அதாவது இவர்கள் சமைக்கிறதான பொருட்கள் வீசு சமையல் கழிவுகளை அவர்கள் வீசுவதற்கு இடம் சாணம் இருக்காது. அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய பிரச்சனை, இவனுடைய பிரச்சனை, அவனுடைய வீடு பக்கம், இவனுடைய வீடு பக்கம், அவனுடைய குளியலறை இவ்விடத்தில், அவனுடைய குளியலறை இவ்விடத்தில், ஆகவே தொற்று நோய்கள் பரவுவதற்கும்
அநேக சுகாதார சீரழிவுகள் இடம்பெறுவதற்கும் காரணியாய் இருக்கிறது. அவன் உலகத்திலே பரம்பி இருக்கும் பொழுது யோசித்து பாருங்கள், மலை பிரதேசத்திலே வாழுகிறவன் மலை பிரதேசத்திலே வீடை எப்படியாக அமைப்பது என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான். சமத்தரையிலே வாழுகிறவன் சமைத்தரையிலே தன்னுடைய வீட்டை எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அறிவிலே கற்றுக்கொள்ளுகிறான். மலைப்பிரதேசத்திலே வாழுகிறவன் அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கிறதான தண்ணீரை தனக்கு எப்படியாக பயன்படுத்திக் கொள்வது என்பதை வடிகால் அமைப்பு முறைகளை அவன் கற்றுக்கொள்ளுகிறான். சமைத்தரையிலே வாழுகிறவன் தன்னிடத்தில் இருக்கிறத அந்த தண்ணீரை எப்படியாக சேமித்து வைப்பது என்பதை கற்றுக்கொள்ளுகிறான். குளிர்பிரதேசத்திலே வாழுகிறவன் அந்த குளிர்பிரதேசத்திலே தன்னுடைய சரீரத்தை அவன் சூடாக்கிக் கொள்வதற்கு உஷ்ணமடைய செய்வதற்காக அவனுடைய சாப்பாடுகள் அவனுடைய உணவு பண்டங்கள் அதை பாதுகாத்து வைப்பதற்கும் சரி, தண்ணீரை சுடுதண்ணீரை எந்த நேரம் அவனுக்கு 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 சாதாரணமாக தண்ணீரை குடிக்க முடியாது, பருக முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால் சுடுதண்ணீர் அவன் அடிக்கடியாக குடிக்க வேண்டியவனாக இருக்கிறான். தன்னுடைய சரீரத்தை உஷ்ணப்படுத்திக் கொள்வதற்காக நெருப்பு மூட்டிக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற முறையிலே தன்னுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்வதற்காக அவனுடைய அறிவு அவனுடைய புத்தி வளர்ச்சி அடைகிறதாக இருக்கிறது. ஓரிடத்தில் இருக்கும் பொழுது இது அனைத்துமே தடைப்படுகிறது. அதை தான் கர்த்தர் விரும்பவில்லை. ஒரே பாஷையை பேசும் பொழுது கர்த்தர் அதை தான் விரும்பவில்லை. ஏனெனில் இவர்கள் ஒரே பாஷையாக பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் நினைத்ததை சாதித்து விடுவார்கள். இவருடைய அறிவு வளராது. கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்து அவர் சொன்னது என்னவென்றால், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஓரிடத்தில் வாழுங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு இடத்திலும் அவன் வாழும் பொழுது அவன் அநேக புதிய காரியங்களை கண்டுபிடிக்கிறான். குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தான். சுடுதண்ணீரை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக அந்த பிளாஸ்க் என்கிறதான சுடுதண்ணீர் போத்தலை கண்டுபிடித்தான். மருந்து வகைகளை கண்டுபிடித்தான். உணவு பண்டங்களை கண்டுபிடித்தான். வீடு கட்டு முறைமைகளை கண்டுபிடித்தான். புதிதான அவனுடைய சிந்தனை அறிவு ஆற்றல் வளர்ந்தது. அவன் சிந்திக்கிற திறமை வளர்ந்தது. அநேக மொழிகள் இருக்கும் பொழுது அநேக மொழிகளை அவன் கற்றுக்கொண்டு அநேக மொழிகளிலே இருக்கிறதான காரியங்கள் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை முறைமைகள் இவைகளை அவன் கற்றுக்கொண்டான். அவனுடைய அறிவு மட்டம் வளர்ந்தது. சூழலுக்கு ஏற்ப பொருட்களை கண்டுபிடிக்கிறவனாக அநேக கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளுகிறவனாக இருந்தான். கட்டிலே தூங்குகிறவனாக கட்டிலை கண்டுபிடிக்கிறவனாக கதிரையை கண்டுபிடிக்கிறவனாக அலுமாரிகளை கண்டுபிடிக்கிறவனாக ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அந்த மொழியின் மூலமாக அவன் மொழியின் வளர்ச்சி மூலமாக அவர்கள் பூமி எங்க பரவி பறந்து போய் வாழ்ந்ததின் நிமித்தமாக அதற்கு ஏற்ற வகையில அவன் கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டான். சமதரை பிரதேசத்தில் இருக்கிறவன் ஆறிலே குளிப்பது என்பதை எப்படியாக கற்றுக்கொண்டான். ஆற்றிலே மீன் பிடிப்பது எப்படியாக, எதை பயன்படுத்தி ஆற்றிலே மீன் பிடிக்கலாம் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அதே போல சமுத்திர கரையோரங்களிலே வாழுகிறவர் சமுத்திரத்தில் எப்படி போய் மீன்களை பிடிப்பது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். சமுத்திரத்தில் எப்படி நீந்துவது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். இதற்காக தான் கர்த்தர் இந்த பாஷைகளை இந்த இடத்திலே உருவாக்குகிறார். அதாவது தாறுமாறாக்கினார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைத்து விடாதீர்கள், குழப்பி விட்டார் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். இவர்களுடைய திட்டத்தை அவர் குழப்புவதற்காக இவருடைய திட்டத்தை வாய்க்க பண்ணாது போவதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் புதிய மொழிகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார், புதிய பாஷைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாஷையும் அதற்கு அடிப்படையிலே அமைந்ததான ஒவ்வொரு பாஷையும் அதற்கு அடிப்படையாக வந்ததான எல்லா மூல பாஷைகளும் அன்றைக்கு கர்த்தரால் அந்த பாபேல் என்கிறதான கோபுரத்தை கட்டும் பொழுது அந்த பாபேல் என்கிறதான கோபுரத்தை கட்டி அந்த பாபேல் என்கிறதான கோபுரத்தை நிறுவும் பொழுது கர்த்தர் உருவாக்கினவைகளாக இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு பேசுகிறதான எல்லா பாஷைகளின் அடிப்படை மூல பாஷைகள் அனைத்துமே கர்த்தரால் அன்றைக்கு பாபேல் என்கிறதான ஸ்தானத்திலே உருவாக்கப்பட்டதாய் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், எல்லா ஜனக்கூட்டங்களும் எல்லா ஜனமும் அந்த இடத்துல இருந்த எல்லாருமே ஒரே பாஷையாய் இருந்தார்கள்.
ஒரே பாஷை பேசுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் எழும்பும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். அடுத்த வசனம் வாசிப்போம், 9வது வசனம், 8வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியிலிருந்து சிதறி போக பண்ணினார். சிதறி போக பண்ணினார். நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். 9வது வசனம், பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தாழ்மாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். கர்த்தர் பூமி எங்கும், அவருடைய நோக்கமே நீங்கள் பூமி முழுவதும் பரம்பி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்பதாக. ஆகவே கர்த்தர் பூமியின் மீதெங்கும் இவர்களை சிதறி போகும்படியாக பண்ணினார். கர்த்தருடைய திட்டமே அதுதான், நீங்கள் பூமி முழுவதும் சிதறி போய் அந்த பூமி முழுவதையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். மலைகளா, குன்றுகளா, அருவிகளா, ஆறுகளா, சமுத்திரமா, கடற்கரை பிரதேசமா, சமத்தரை பிரதேசமா, பள்ளத்தாக்குகளா, எல்லா பாலை நிலங்களா, எல்லா இடங்களிலும் நீங்கள் பரவி போய் அதற்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய அறிவு வளர்ந்து, ஞானம் வளர்ந்து, புத்தி வருந்து வளர்ந்து, அதற்குரிய கண்டுபிடிப்புகள் அநேகமாக வந்து, கர்த்தர் ஞானம் உள்ளவர் போல இவர்களும் ஞானம் உள்ளவர்களாக, சுயாதீனம் உள்ளவர்களாக, சுதந்திரம் உள்ளவர்களாக, சுகாதாரமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பினார். ஆகவே அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். நன்றாக நினைத்து பாருங்கள், இப்படியாக ஒரு காரியத்தை சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நாள் நீங்கள் தமிழ் மொழியை நன்றாக பேசுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, இன்றைக்கு ராத்திரி நீங்கள் தூங்கி நாளைய தினத்திலே தமிழ் மொழி என்பது ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல் கூட, ஒரு ஞாபகம் கூட இல்லாமல் காலையில் எழும்பும் பொழுது நீங்கள் சிங்கள மொழியை பேசுகிறவராக இருந்தால் எப்படி இருக்கும்? அது முடியுமா? அது முடியுமா? அது நிகழுமா? நடக்குமா? என்னதான் எங்களை கட்டி கொண்டு போய் சிங்கள மொழி பேசுகிறவர்கள் மத்தியிலே என்னை அடைத்து 1000 நாள் 1000 வருஷம் அடைத்து வைத்திருந்தாலும் நான் பேசிக்கொண்டிருந்த, நான் இவ்வளவு நாளா பழகி இருந்ததான் அந்த மொழி எனக்கு மறந்து போகுமா? மறந்து போகுமா? சிந்தித்து பாருங்க. ஆனால் நடந்தது அதுதான். கர்த்தர் மனுஷனை உருவாக்கும் பொழுது அவனுடைய மூளையிலே மொழி என்கிறதான அந்த செக்ஷனை கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். எத்தனை மொழிகள் வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சாதாரணமாக கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் 8 வயதுக்குள்ளாக ஒரு பிள்ளை, 8 வயது பிள்ளைக்கு, அந்த 8 வயதுக்குள்ளாக நீங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமென்றாலும் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கலாம். அந்த பிள்ளைக்கு குழப்பமே வராது, குழப்பமே வராது. அந்த பிள்ளை பெரிய ஆளாகும் போது, அது வளரும் பொழுது இந்த மொழியிலே தேர்ச்சி பெற்றவளாக மாறுவார். ஆகவே கடவுள் அப்படிப்பட்டதான மூளையை தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மூளையில இந்த மொழி என்கிறதான செக்ஷனை கர்த்தர் முழுவதுமாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு புதிய மொழியை, இவ்வளவு நாள் பேசிக்கொண்டிருந்ததான மொழியை அவர் என்ன செய்தார்? டிலீட் செய்து விட்டு மற்றொரு மொழியை கர்த்தர் உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார். காலையில் எழுந்தவர் இவ்வளவு நாள் சிங்கள மொழியை பேசினவன் தமிழ் மொழியை பேசுகிறான். இவ்வளவு நாள் ஒரு சிலர், இவ்வளவு நாள் எபிரேய பாஷை பேசுகிறவன் ஒரு நாள் கிரேக்க பாஷையை பேசுகிறான், ஒருவன் ஆங்கில பாஷையை பேசுகிறான், ஒருவன் எல்லாருக்கும் இருந்தது ஒரே மொழி, எல்லாருக்கும் இருந்தது ஒரே மொழி, அடுத்த நாள் சீன பாஷையை பேசுகிறான், ஜப்பான் பாஷையை பேசுகிறான், அதாவது ஜெர்மன் பாஷையை பேசுகிறான். மொழிகள் மாற்றம் அடைந்து விட்டது. மொழிகளை கர்த்தர் புதிதாக உருவாக்கி விட்டார். அதாவது இப்படியாக நினைக்க வேண்டாம், குடும்பம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்திலே கணவனுக்கு ஒரு பாஷை, மனைவிக்கு ஒரு பாஷை, பிள்ளைகளுக்கு ஒரு பாஷை. அப்படி செய்திருப்பார் என்றால் குடும்பமே பிரிந்து விட்டிருக்கும். அப்படி கடவுள் செய்யவில்லை, அப்படியாக கடவுள் நடத்தவில்லை என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பாஷைகளை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆகவே அவர்கள் குடும்பமாக இவ்வளவு நாள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஒரே பாஷையிலே காலையில் இருந்தும் பொழுது அந்த குடும்பம் ஒரு பாஷை பேசுகிறது, அந்த குடும்பம் ஒரு பாஷை பேசுகிறது, அந்த குடும்பம் ஒரு பாஷை பேசுகிறது. இப்பொழுது அந்த திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனைகள் அந்த மொழியிலே, அந்த ஒரே மொழியை பேசிக்கொண்டு அவர்கள் தீர்மானித்ததான காரியம் முற்றிலும் அப்படியே நிர்மூலமானது. அவர்களுக்கு அந்த யோசனையே இல்லை.
மொழி மாற்றம் அடைந்ததோடு அவருடைய திட்டங்களை குறித்ததான யோசனை இல்லாமல் போய்விட்டது. ஆகவே ஒவ்வொருவரும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாஷையில பேசும் போய் பேசினபடியினால் அவர்கள் தானாகவே என்ன செய்து விட்டார்கள், குடும்பம் குடும்பமாக குடும்பம் குடும்பமாக வேறு வேறு திசையை நோக்கி பிரயாணம் பண்ணிவிட்டார்கள். அங்கே வாழ முடியாது. நான் பேசுவது அவருக்கு விளங்குவதில்லை, அந்த குடும்பம் பேசுவது எனக்கு விளங்கவில்லை, ஒன்றுமே தெரிய மாட்டேன், அந்த மொழி எனக்கு விளங்கவே இல்லை. நான் இவ்வளவு நாள் பேசிக்கொண்டிருந்த எல்லாரும் ஒரே மொழி, அம்மா மச்சான் சகோதரன் அண்ணன் தம்பி என்று பழகின நாங்கள். காலையில் இருந்த பொழுது எங்களுடைய குடும்பம் வேறு பாஷை, அவர்களுடைய குடும்பம் வேறு பாஷை, அவருடைய குடும்பம் வேறு பாஷை, ஒரு மனப்பான்மை இல்லாமல் போனது. ஆகவே அவர்களே தானாக பூமி எங்கும் சிதறி போக ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தரும் இதை தான் விரும்பினார். அப்படி சிதறி போனவர்கள் யார் என்பதாக தான் 10 அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புத்தகம் 10 அதிகாரம். எப்படியாக சிதறி போனார்கள், எது நிமித்தம் சிதறி போனார்கள், எப்படி சிதறி போனார்கள், யார் யாரெல்லாம் சிதறி போனார்கள் என்பதாக தான் குறிப்பு போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாசிப்போம் 10 அதிகாரத்தை ஒருமிசை. நோவாவின் குமாரராகிய சேம், ஹாம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள். 2வது வசனம், யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாத்தாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஷ் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் ஐரோப்பியர்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். கோமாரின் குமாரர் அக்னினாஸ், ரிபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாமானின் குமாரர்கள் எலிஷா, தர்ஷீஸ், கித்தீம், துதனீம், துதானீம் என்பவர்கள். இவர்கள் தான் பார்க்கிறோம் நாங்கள். இந்த கித்தீம் என்கிறதான, தர்ஷீஸ் என்கிறதாக ஸ்பெயின், நிகழ்கால ஸ்பெயின் நாட்டவர்களும், கிரேக்க நாட்டவர்களும் ஆகிய இந்த ஜனங்கள், அவர்களை ஐரோப்பியர்கள் என்று நாங்கள் வகையறுக்கிறோம். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், ஐரோப்பிய பிரதேசத்துக்கு போய் குடியேற ஆரம்பித்து விட்டார்கள். குடும்பம் குடும்பமாக மறந்து போய்விடார்கள், இல்லாட்டி குடும்பம் பிரிந்ததாக போய்விடும். கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு ஒரு பாஷை, கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு ஒரு பாஷை. ஆகவே பாஷைகள், இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது, மொழிகள் இருக்கிறது. ஆகவே இந்த மொழிகள் எல்லாவற்றின் இந்த ஆரம்பம் கர்த்தர் அன்றைக்கு அனுப்பின இந்த காரியம்தான். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகளும் அவனவன் பாஷையின் படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதியின் படியேயும் வேறு வேறு தேசங்கங்கள் ஆய் பகுக்கப்பட்டன. விளங்குகிறதா உங்களுக்கு? வாசிக்கிற பொழுது விளங்கிக் கொள்ளுகிறீர்களா? மொழிகளின் அடிப்படையில் அவர்கள் குடும்பம் குடும்பமாக, ஜாதி என்று போடப்பட்டிருக்க, குடும்பம் குடும்பமாக அவர்கள் தேசங்களாக பகுக்கப்பட்டார்கள். குடும்பமாக ஒரு இடத்தில் போய் தங்கினார்கள். அந்த பிரதேசத்திலே அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக பரம்பரையாக தோற்றம் பெற்று அந்த பிரதேசத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டு அங்கே வாழ பழகினவர்களாக, அந்த சூழலுக்கு ஏற்ற வகையிலே வாழ பழகினவர்களாக, குளிருக்கு வெப்பநிலைக்கு ஆடைகளை அணிவது எல்லா நிதியிலும் தங்களை மாற்றிக்கொண்டவர்களாக, வாழ பழகினவர்களாக, தேசங்களாக அவர்கள் பகுக்கப்படுகிறார்கள். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர்கள் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரெக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். அதாவது முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று போடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இந்த நிம்ரோத் என்பவன் தான் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு வழிவகுத்தவனாக இருக்கிறான். அவன் ஆண்ட பிரதேசங்கள் போடப்பட்டிருக்கிறது. பாபேல் என்கிறதான பிரதேசத்தையும் இந்த இடத்துல உள்ளடக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் பலத்த வேட்டைக்காரன், அவர் ஒன்று ராஜாவை போல செயல்பட்டிருக்கிறான். ஆகவே அவன்தான் இதற்கு மூல காரணமாக ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவன் என்ன செய்கிறான், நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் இருப்போம், சிதறி போகக்கூடாது என்கிறதான யோசனையின் அடிப்படையில் இந்த பாபேல் என்கிறதான பெரிய ஒரு கோபுரத்தையும் ராஜ்யத்தையும் கட்டுவதற்கு முன் காரணமாக அவன் செயல்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய காலத்தில் தான் கர்த்தர் இதை எல்லாம் தாறுமாறாக்கினான். ஆகவே அவர்கள் எல்லாரும் பிரிந்து போய் வேறு வேறு தேசங்களிலே வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும்
ரெகோபாத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவேக்கு காலாகுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். மிஸ்ராயும் லூதிமையும் அனாமீமையும் லெபாகீமையும் நப்தூகீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சத்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகிமியையும் கப்பத்தோரீமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்க்கீரையும் சினாரியரையும் அர்வாதிவரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றார். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபாயின் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. ஆகவே அவர்கள் குடும்பமாக போய் குடும்பமாக அதாவது நோவாவின் பிள்ளையாகிய காமுடைய பரம்பரை வேறு திசையிலே பயணித்து அவர்களுக்கு 11 பிள்ளைகள் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்க 12 பிள்ளைகள் போல் அந்த பிள்ளைகள் பெயர் குறிப்பிட்ட எபோசியர் கானானியர் இவர்தான் கானானியருடைய சந்ததி. இந்த கானான் தேசத்திலே குடியிருந்த ஜனங்கள் இவர்கள் தான். இவர்களை தான் கர்த்தர் எதிர்காலத்திலே துரத்தி விட்டு இஸ்ரேல் ஜனங்களை அங்கே குடியமர்த்துகிறார். ஆகவே அவர்கள் பாஷை பாஷையாக குடும்பம் குடும்பமாக பிரதேசம் பிரதேசமாக கைப்பற்றி அவர்கள் அந்த பிரதேசத்திலே வாழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படியாக எல்லாருடைய அந்த 10 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அந்த பெயர் பட்டியல் இவர்களுடைய காலத்தில் தான் பூமி பகுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் சிதறி போய் பூமியை நிரப்பி அந்த கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் பழுகி பெருகி பூமி முழுவதையும் நிரப்புவது. சாத்தானுடைய திட்டம் என்னவென்றால் நாங்கள் ஒரே இடத்திலிருந்து ஒரே எண்ணம் கொண்டவர்களாக ஒரே சிந்தை உள்ளவர்களாக குறுகிய எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசு எங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை அழித்து போடத்தக்கதாக குறுகிய மனப்பான்மையும் குறுகிய நோக்கத்தையும் கர்த்தர் விரும்பாத சிந்தனையும் சில வேளைகளில் எங்களுடைய கண்ணின் பார்வைக்கு நல்லதொரு காரியமாக தோன்றலாம். ஒரே பாஷை இருப்பது நல்லதுதானே, ஒரே இடத்தில் வாழ்வது நல்லதுதானே என்று சொல்லி பார்வைக்கு நல்ல காரியம் போல் இருக்கலாம். அதன் விளைவுகளோ மோசமானது என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். சில வேளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறதா இருக்கலாம் பிசாசனுடைய திட்டங்கள். சில வேளைகளில் அது கர்த்தரும் விரும்புகிற காரியமாக இருக்கலாம் என்று கூட எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பிரியமானவர்களே, நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை, விசாலமான திட்டத்தை நிர்மூலம் பண்ணும்படியாக சத்துரு எங்களுக்குள்ளாக கண்ணிகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணான காரியங்களை விதைக்கிறவனாக, களைகளை விதைக்கிறவனாக இருக்கிறான். சில வேளைகளில் அதன் நிமித்தமாக கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற பெரிதான விசாலமான காரியங்களை இழந்து போகிறவர்களாக நாங்கள் இருந்து விடலாம். ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். விசேஷமாக இன்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தது போல இந்த பூமியில் பேசிக் கொண்டிருக்கிற எல்லா மொழிகளிலும் ஆரம்ப கர்த்தர் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே. அவர்தான் இந்த மொழிகளை கர்த்தர் உருவாக்கினவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற மொழி கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. அந்த மொழியின் நிமித்தமாக தான் அந்த கர்த்தரை நான் வர்ணிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இல்லை என்றால் எனக்கு ஒரு பாஷை இருந்திருக்காது, நான் பேசுவதற்கு ஒரு மொழி இருந்திருக்காது, என் கர்த்தரை துதித்திருக்க முடியாது. அநேக பாஷை தெரிந்தவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அநேக பாஷைகளை உருவாக்கினவர் கர்த்தர். அந்த பாஷைகளை கற்றுக்கொள்ள மனதிலே மூளையிலே ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். அதை ஞாபகத்தில் வைத்திருக்க கிருபை செய்தவர் கர்த்தர். ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தரை வர்ணியுங்கள். இந்த மொழியை பயன்படுத்தி கர்த்தரை வர்ணியுங்கள். கண்ட கண்ட காரியங்களை வர்ணிப்பதை விட கர்த்தரை வர்ணிப்பது மேலானதாக இருக்கிறது. எங்களுடைய தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜபம் செய்வோம். எங்களுடைய திட்டத்தை அல்ல, எங்களுடைய யோசனையை அல்ல, கர்த்தருடைய யோசனையும் திட்டத்தையும் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் வாழ்வோம். குறுகிய மனப்பான்மை எங்களை விட்டு எடுத்து போடுவோம். கர்த்தருடைய பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக நாங்கள் செயல்படுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரம தகப்பனே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மொழிகளை உருவாக்கின தேவனாய் இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்கள் பிளவுபடாதபடிக்கு குடும்பம் குடும்பமாக அவங்கள் பூமியை நிரப்பி அவர்கள் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் வளரத்தக்கதாய்
கர்த்தாவே, அநேக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரராய் மாறத்தக்கதாய் ஞானிகளாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே நீர் அவர்களுடைய பாஷைகளை உருவாக்கி அந்த பாஷைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஐயா அந்த பாஷையின் அடிப்படையில் அவருடைய பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் உணவு முறைகள் உடைகள் அண்டவரே தகப்பனே ஐயா அவர்கள் வாழுகிற பிரதேசங்களுக்கு தக்கதாக ஐயா அவர்கள் கண்டுபிடிக்கவும் அவர்களுடைய அறிவு ஞானம் புத்தி வளரவும் நீர் கிருபை செய்தீரே. நமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டத்தை நீர் முறியடித்து உம்முடைய திட்டத்தை ஆண்டவர ஆண்டவரே தகப்பன நிலை நாட்டி நீர் ஐயா. மனுஷன் நினைத்தால் நாங்கள் செய்வதை தடுப்பவன் யார்? எது எங்களை தடுத்து போடும்? நாங்கள் செய்ய நினைத்து விட்டோம், இதை தடுப்பதற்கு ஒருவனுக்கும் முடியாது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கர்த்தாவே, மனிதனுடைய திட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் நீர் முறியடித்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினவராய் இருக்கிறேன். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய திட்டம் ஒன்றே நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவாராக. கர்த்தர் தாமே தன்னுடைய முகத்தை உனக்கு மேலாக பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாக இருப்பாராக. கர்த்தர் தாமே தனது முகத்தை உனக்கு மேலாக பிரசன்னமாக்கி அவருடைய சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.